இந்திய டீமுக்காக வருத்தமாகறானே அவன் சொன்னான். நான் வருத்தப்படுறதெல்லாம் இந்தியா அகைன்ஸ்டா விளையாட போற டீம்ஸை பத்தி. சூப்பர் எயிட்டுக்கு இந்தியா குவாலிஃபை ஆயிடுச்சு. இப்போ இந்த குரூப் ஒன்ல, அதாவது வந்து இப்போ இந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் குரூப்ல சூப்பர் எயிட் டீம்ஸ் குரூப் ஒன் குரூப் டூன் பிரிக்கிறாங்களே, அதுல குரூப் ஒன்ல இந்தியா கூட விளையாட போற டீம்ஸ் இருக்கிறாங்களே. ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா ரெண்டு பேர் குவாலிஃபை ஆயிட்டாங்க. இன்னும் ஒரு டீம் யூஎஸ்ஏவா பாகிஸ்தானான்னு தெரியல. அவங்க என்னச்சு நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன் நீங்க வேற. ஏன்னா விராட் கோலியுடைய கம்பேக் பொதுவாகவே எப்பவுமே ரொம்ப மோசமான கம்பேக்கா இருக்கும். ரொம்ப மோசத்திலும் மோசமான யாரு ஆப்போசிட் டீமுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பேக் கொடுத்து விடுவாப்ல. அதுதான் எந்த டீம் மாட்டுவானுங்க இந்த தடவை யோசிச்சுருக்கிறேன். ஆஸ்திரேலியாவா ஆப்கானிஸ்தானா யாரு மாட்டுவான் யோசிச்சேன். பாவம் அவங்க நிலைமை என்ன ஆக போதோ தெரியலையே, அதை பத்தி யோசிச்சு. பாலா இந்தியா ஒரு முக்கியமான ஒரு டீம், இந்தியாவில முக்கியமான ஒரு பிளேயர் விராட் கோலி எல்லாருக்கும் தெரியும். விராட் கோலியுடைய லீன் பேட்ச், அதாவது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் 2024 வரிசையாக மூன்று ஃபெயிலியரை சந்திக்கும் விராட் கோலி, ஐபிஎல் 2024 பிறகு அடிக்க முடியாமல் திணறும், அமெரிக்காவில் ஆட்டத்தை கண்டும் அசர முடியாமல் உட்கார முடியாமல் நிற்க முடியாமல் புரள முடியாமல் ஹோட்டல் ரூமில் தூங்க முடியாமல் கவலையில் இருக்கும் விராட் கோலின்லாம் நிறைய பேர் பேசினுங்கிறாங்க. அந்த ஜோக்லாம் இப்பதான் பார்த்து முடிச்சேன், நல்லா இருந்துச்சு, செம்மையா சிரிச்சேன், விழுந்து விழுந்து சிரிச்சேன். இந்த ஜோக்லாம் நீங்க பாத்தீங்களா என்ன எதுக்கு அதன்னு கேட்டு போலான்னு வந்திருக்கிறேன். ஸோ விராட் கோலின்ற பேட்ஸ்மேன் ஒரு கம்பேக் எப்போ கொடுப்பாருங்க வெயிட் பண்ணுறாங்க. இதில் என்ன வருத்தம்னா, விராட் கோலி ஓகே டக் அவுட்டு, அப்புறம் ஒரு ரன்னு, அப்புறம் நாலு ரன் தானே அந்த மூணு மேட்ச்சில் ரைட்டு. இப்போது விராட் கோலி மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளேயர் ஏன் இப்போ அதுக்கு தான் சொன்னோம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் விராட் கோலி எடுத்துக்கூடாது பார்த்தீங்களா, அஜித் அகர்கர் அப்போவே கரெக்டாக தான் சொன்னார் இவர் வந்திருக்க கூடாது அப்படின்னு நிறைய பேசினுங்கிறாங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா, விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயரு இது வரைக்கும் அவருடைய ஹிஸ்ட்ரியிலேயே இந்த டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் ஹிஸ்ட்ரியிலேயே ஜனவரி மாசம் ஆப்கானிஸ்தான் சீரீஸ்ல கோல்டன் டக் ஆயிருக்காராமா. எங்க கிட்டத்தட்ட இன்னொரு மூணு நாலு வருஷத்துல அஞ்சு வருஷத்துல ஒரு ரிட்டையர் ஆயிடுவார்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்டவர் இப்பதான் முதல் முறையா கோல்டன் டக்கே ஆறாராமா. அப்படிப்பட்டவர் இப்ப திரும்ப ரெண்டாவது கோல்டன் டக்கை அவருடைய கரியர்ல சந்திச்சிட்டார். அதனால இவங்க வந்து டி ட்வெண்ட்டி வரலாறு இரண்டாவது முறையாக டக்கை செஞ்சிருக்கும் விராட் கோலி, அப்ப இதுதான் வந்து அவருடைய லீன் பேட்சா, இதான் அவருடைய வேர்ஸ்ட் கரியரா முடிய போது இது விளிம்பில் இருக்கிறாரா அப்படின்னு. என்ன விளிம்பில் இருக்கிறாரு, வீடியோ பேசிக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்க விளிம்புல போய் விழுந்து தொலைஞ்சிடாது இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பேசிட்டோம். விராட் கோலியை பத்தி ஆர்சிபிஐ பத்தி கலாய்ச்சி ஐபிஎல் டைம்ல வீடியோ போட்டுறது என்னமோ நம்ம தான் கலர் கண்ணாடியில். ஆமா அதை வருஷம் வருஷம் போடுறோம், விராட் கோலியை மட்டும் கிடையாது எல்லாரையும் கலாய்க்கிறோம். விராட் கோலியை கலாய்க்கிறது எல்லாராலையும் கோபமாக வந்து வரவேற்கப்படுது, அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை எல்லாம் அப்படின்றாங்க, அது ஒன்றும் இல்லை. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்குமோ இல்லை விராட் கோலியோட ஐபிஎல்லையே அவருடைய பேட்டிங்கை பத்தி நம்ம எப்பவும் குறைச்சதே கிடையாது. ஸ்ட்ரைக் ரேட் போரா இருந்திருக்கு போன ஐபிஎல் 150 தான் இருக்குது, 170-180 தேவைப்படுதுன்னு பேசணும். ஆமா பட் ஆனா டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல்ஸ்லயோ இந்தியாவுக்கு விளையாடும் போதோ இல்ல ஐபிஎல்லையவோ என்னங்க இந்த ஆளுக்கு பேட்டிங்கே பண்ண தரலன்னு ஒரு தடவை நம்ம சொன்னது கிடையாது. இவர் ஒஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிறார், இவர் ரிட்டையர் பண்ணுங்கன்னு நம்ம சொன்னது கிடையாது, அது நம்மளுடைய கருத்தே கிடையாது. ஸோ விராட் கோலின்ற மனுஷனை பத்தி பேசுறதுக்கு அவருடைய பேட்டிங்கை பத்தி பேசுறதுக்குலாம் நமக்கு உண்மையாவே ஒரு மிகப்பெரிய இது வேணும். அதனால விராட் கோலி அவருடைய கம்பேக்கு லோட் பண்ணிட்டு இருக்கிறார். விராட் கோலி கம்பேக் இஸ் லோடிங், கெட்டிங் ரெடி, கன்னில் புல்லட் எல்லாம் போட்டு ஏத்தி ரெடியா டம்முட்டு முட்டுமுன்னு போட்டு அடிச்சு சுட்டு தள்ளுறதுக்கு பொறுமையா காத்துட்டு இருக்கிறார். கன்னு கிட்டத்தட்ட ரெடி, வேட்டையாடுறதுக்கு வேட்டையனும் ரெடி, ஆனா மாட்ட போறது புலியா சிங்கமா யானையா கரடியா எதுங்கிறது தான் தெரியல. எடுத்து கரெக்டான டைமை பிடிச்சி வச்சோம்னா சம்பவம் தான். இப்படிப்பட்ட நேரத்துல இப்ப நம்மளுடைய விராட் கோலி அவர்களுடைய இந்த கம்பேக்க எந்த டீம் அகேன்ஸ்டா இருக்க போகுதுங்கிறத ஏன் நான் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன்னா, இவரை மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளேயரை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம இவரை மட்டும் இல்லை வேற எந்த டீம் பிளேயரை பத்தியும் ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். வேர்ல்டு கப் போய்கிட்டு இருக்குது, இப்போ வி ஷுட் ரிசர்வ் ஆர் கமெண்ட்ஸ் அபவுட் எனி பிளேயர்ஸ் அண்ட் த ஹோல் டீம். இது கோச்சா இருக்கட்டும் கேப்டனா இருக்கட்டும், நீங்க சூஸ் பண்ண 15 மெம்பர் ஸ்குவாட்ல இருக்கிற எந்த பிளேயரா வேணாலும் இருக்கட்டும், அவங்கள பத்தி எப்ப பேசணும்னா ஒன்ஸ் த டோர்னமெண்ட் இஸ் ஓவர். டோர்னமெண்ட் முடிந்த பிறகுதான் பண்ணது சரியா தப்பா என்ன நடந்துச்சு என்ன நடக்கல அனாலிசிஸ் ரிப்போர்ட் எல்லாம் அதுக்கப்புறம் தான். நீங்க இப்பவே மூணு மேட்ச் முடிவுடா இதுதான் பதில், எப்பவுமே வேர்ல்ட் கப் முடிவுக்கு வெயிட் பண்ணுங்க. அந்த டோர்னமெண்ட்டை முடிச்சு பிளேயர்ஸ் முதல்ல ரிலாக்ஸ்டு மைண்டோட விளையாட விடுங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் மிச்ச கதையை பேசிக்கலாம். இப்ப சூஸ் பண்ண ஸ்குவாட் மேல நம்பிக்கை வைங்க, நீங்க தானே சூஸ் பண்ணீங்க பிசிசிஐ, ஸ்குவாட் மேல நம்பிக்கை வைங்க, மொத்த இந்தியாவும் அந்த ஸ்குவாட் மேல நம்பிக்கை வைக்கணும். கப்பை அடிச்சுட்டு அவங்க வராதுக்கு வெயிட் பண்ணணும், எப்போ அவங்க எலிமினேட் ஆகிறாங்களோ இல்லை கப்பை அடிச்சு முடிச்சுட்டு வராங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி மிச்சத்தை பேசலாம். இதுதான் என்னுடைய கருத்து வேர்ல்டு கப்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால் டோர்னமெண்ட்டில் அவங்களை டிஸ்டர்பே பண்ண கூடாது, அவங்களை பற்றி ஒரு வீடியோ கூட
தப்பாக பேசி இந்த வீடியோ போடாதீங்க யாருமே, இதுதான் என்னுடைய கருத்து. அதனால விராட் கோலி இன்னும் மேட்சஸ் பாக்கி இருக்குது, இந்தியா சூப்பர் எயிட் குவாலிஃபை ஆயிருக்குது, மினிமமாக அவங்களுக்கு எத்தனை மேட்சஸ் அங்கே போனால் விளாட போகிறாங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் பொறுத்திருந்து காண வேண்டும் விராட் கோலியின் ஆட்டத்தை அப்படிங்கிறதா இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களை வந்து விடுத்து உங்கள் பலம். ஓகே பாய்.